வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரங்க ஐயா கும்பிடுங்க. வேட்டை கிளம்புறது யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சிறுமாக வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயும் கொப்ப வேற விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாவ அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க. தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமாமா அவங்க அப்ப கூட அப்படி சொன்னாரு. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க. அம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது, வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கத்தப்பா அஜனா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்க. அம்மா பள்ளம் தண்டாதரா. நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவ திருடி. நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்க? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்டில் தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. நான் வர்றம்மா, நீங்க தீர்க்க சுமங்களியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட், குரங்கு மார்க் நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா கோடா குடுப்பா, இந்தா பொங்கல். ஏன்னா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளேன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான், புத்தி இல்லைனாலும் ரோஷம் இருக்குது. ஞாபகமே வரல, இப்பவும் ஞாபகம் மரியாதான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் செய்யா சைக்கிள் போச்சு. சரி முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போட பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன சொன்னாரு? எங்க சங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வரச்சனாரு? அதுக்கு முதல்ல காரையிலயே வரண போயா. சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க என்னங்க, வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட் என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க, தின்னுக்கிட்டு இருந்த மாங்கா தொண்டையில சிக்கிச்சுங்க. அவங்களுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதிரை வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா போடா வாயா, நேற்று தரடா உன் வாயால சொன்ன நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி எக்கடுத்துற தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்திட்டு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பய வாயாலையா சொன்னம்மா? சுமங்கலியாரு நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு நங்கூதிர வேலை வாங்கி கொடுத்தே பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய காலம் முடிச்சு போடலாம். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. ஒரு கொடுப்பா அப்பா. ரே நான் ரெண்டு பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே கையே மேலே இருந்து எடு. ஏய் துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாத. என்னதான் இருந்தாலும் அவங்கதானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளே, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்லே, மாப்பிளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன் சொல்றாங்க. தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுக்கிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? அதுவும் இல்ல, 10,000 பத்து நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 பத்து நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில குடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய் பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில 1 மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே, வச்ச புள்ள எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்கே ஒரு மாடு இருக்கே, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கயா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம் பாத்து. யோ என்னையா மூணு பிடிச்சிட்டான் வரல? அப்ப 3000 தான். அப்ப 3000 தான் அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியா? என் விரல் என்ன அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏன்னா 300 ரூபாய் போதுங்க, 3000 தான் கொடுப்பேன். யோ அவர் தான் குடுக்கிறீங்கிறார, வாய்க்குவியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 2 ரூபாய் கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்கார அந்த தவிடு போய் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன்.
ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன், அது இப்போ வரணும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும், இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும், கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது, இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? என்ன அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணுமா. சக்கு சக்கு சக்கு, ஏன் படுத்த வாங்கல? சும்மா இருங்க, 15000 ரூபாய் வருது தானே சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த நாள் நாள்ல எப்படி நான் படத்தை செலவழிப்பேன்? மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும். ஐயா பழனி, எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மழையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்னு சார், அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறார். சில்லற வாங்கிட்டேல்ல, நல்ல தோண்டிங்க. மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்க? இது ஏன்னா 20000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டேய், உரகன் அறிவு வெட்டு போச்சா, கட்டாந்திர தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும், பட்டு போயிரும்ல. ஆமா, அதுக்குத்தான் போய் வேலையை பாருங்க, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? ஏய் வட்ட போட்டு, நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா, உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? என்ன அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேட்கும். இது வேற சத்தமா இருக்கு, மம்பட்டி எப்படி? அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா? புதையலா புதையலா புதையலா. ஐயோ, எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சி ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி, காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புகையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கியிருக்க. விநாயகம் அரிஸ்டக்காரன்ப்பா, கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க. கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சத்துக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணீர் தான் இங்க வந்துருக்கு மேடம். புதையில ஒழிக்க வழி சொல்றா? நீங்க எங்க கவலைப்படுறீங்க, பூமிக்கரையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கலியாதா? தூக்கு. அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்துல நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது, இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அதை மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. இருக்கு
விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். அரே வாய் மாலை விடு. ஆ மாலை இந்த போடுங்க மாப்பிள்ள. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் போட்டு அடிதானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தானே மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளை